ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முடியோட நுனி இப்படி வெடிச்சிருக்கா, இனி வெட்டாதீங்க, அதுக்கு பதிலாக இதை செய்யுங்க. பெரும்பாலும் நம்ம முடியினோட நுனிகளில் ஏற்படும் பிளவுகளை அந்த பகுதியை வெட்டுவதன் மூலமாக சரி செய்கிறோம். இந்த முறைகளில் உங்களுக்கு அழகான பிளவுகள் இல்லாத கூந்தலை கொடுத்தாலும் ஒரு நிரந்தர தீர்வை நமக்கு கொடுப்பதில்லைங்க. வெப்பமான ட்ரையர் பயன்படுத்துவது, ஃப்ரெஷ் செய்வது, கலரிங் செய்வது மற்றும் பிற காரணங்களால் இந்த பிளவுகள் ஏற்படுதுங்க. நீங்க என்னதான் பிளவுகள் உள்ள முடிப்பகுதியை நீக்கினாலும் அதை முழுவதுமா நீக்க முடியாது. இதற்கு நீங்கள் விலை உயர்ந்த தரமான ஹேர் மாஸ்க் அல்லது சீரம் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லைங்க. நாங்க கோரும் எளிதான சில வழிகளை பின்பற்றினா போதும். முடி பிளவுக்காக உங்களுக்கு சில மாஸ்க்களை கோர இருக்கிறவங்க, இந்த ஹேர் மாஸ்க்களை நிச்சயம் உங்கள் முடி பிளவுகள் பிரச்சனைக்கு தீர்வளிக்கும். தேங்காய் எண்ணெய் சிகிச்சை. முடி பராமரிப்பு என்றாலே தேங்காய் எண்ணெய் தான் முதலிடத்தை வைக்குதுங்க. ஏன்னா இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடியோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தது. முதல்ல ஷாம்பு போட்டு அலாசி டவலால உலர்த்திய பின்னு கூந்தல்ல இதை செய்யணும். ஒரு கையளவு கால் பங்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்கள் கூந்தலோட வேர்பகுதியில் நுனி வரை நன்றா தடவிக்கோங்க. பிறகு உங்கள் கூந்தலை ஒரு துண்டை கொண்டோ அல்லது பிளாஸ்டிக் கவர் கொண்டோ தூக்கி கட்டிக்கோங்க. ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே வச்சிருங்க. பிறகு ஷாம்பு போட்டு நன்கு தலையை அலசணும். முழுமையா தேங்காய் எண்ணெயை நீக்க வேணாம். இந்த முறையை வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தா நல்ல பலன் கிடைக்குங்க. இயற்கையான தேங்காய் எண்ணெயில அதிக அடர்த்தி என்பதால உங்களுக்கு தேவைக்கேற்ப குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ முடியோட வேர்பகுதியில அப்ளை செய்துக்கோங்க. அவகேடா புரோட்டீன் மாஸ்க். நீங்க அவகேடா மாஸ்க் ஒரு இரவு பயன்படுத்தினால் கூட உங்கள் கூந்தல் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போஷாக்க உங்க கூந்தலுக்கு தேவைங்க. ஒரு அவகேடா பழத்துல 1 முட்டை கொஞ்சம் ஆலிவ் எண்ணெய் கலவை போதுங்க. உங்க பாதிப்படைந்த முறையை சரி செய்யலாம். இதை வீட்டிலேயே எளிதா தயாரித்தா பாதிப்பில்லாத அழைப்பையும் கூந்தலையும் பெறலாங்க. செய்முறை: அவகேடா பழத்தை நன்றா நசுக்கி 1 முட்டையில கலந்துக்கோங்க. அத்தோட கொஞ்சம் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து கண்டிஷனர் பழத்திற்கு கலந்துக்கோங்க. இப்பொழுது இந்த கலவையை கூந்தலோட நுனி வரை தடவி 10-20 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீர்ல அலசலாம். மீன் எண்ணெய் மாஸ்க். ஒமேகா 3 மற்றும் 6 கொழுப்பு அமிலங்கள் இயற்கையாகவே மீன் எண்ணெயில இருப்பதா முடிகள்ல ஏற்படும் பிளவை சரி செய்யும். சில துளிகள் மீன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் லாவண்டர் எண்ணெயை ஒரு கடாயில சேர்த்துக்கோங்க. குறைந்த தீயில வைத்து 5 நிமிடங்கள் வரை இந்த கலவையை சூடுபடுத்தணும். பிறகு ஒரு பெரிய பவுலிற்கு மாற்றி பிளவுப்பட்ட முடிகளை இதனுள்ள நனையுங்க. முடிகளோட மேற்பகுதியில தடவுவதை தவிருங்க. முடியை நன்றா தூக்கி கட்ட தவள் அல்லது பிளாஸ்டிக் கவர் கொண்டு முடியை 40 நிமிடங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. பிறகு 2 முறை ஷாம்பு போட்டு அலசுங்க. இப்படி செய்து வந்தா பிளவுபட்ட முடிகள் சரியாகி வளர ஆரம்பிச்சிடும். தேன் மற்றும் ஆலிவ் ஆயில். கூந்தலுக்கு நல்ல ஈரப்பத்தை கொடுக்கும் கலவையான தேன் மற்றும் ஆலிவ் ஆயில் இந்த முடி பிளவை பாதிப்பை நீக்குதுங்க. மேலும் இவை வறண்ட தலைக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுத்து முடியை பொலிவாக்கும். 3 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் தேன் இவற்றை கலந்துக்கோங்க. இந்த கலவையை ஷாம்பு போட்டு முடியில அப்ளை செய்து 20-30 நிமிடம் வைத்து வச்சிருங்க. பிறகு மறுபடியும் ஷாம்பு போட்டு அலசணும். இப்படி செய்து வந்தா முடிகள்ல ஏற்படும் பிளவுகள் காணாமல் போயிடும். இந்த முறைகள் மூலமா வீட்டிலேயே உங்க முடியினோட நுனிகள்ல ஏற்படும் பிளவுகளை சரி செய்து அசத்தலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.